ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1:4. நீங்கள் சகிக்கின்ற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகின்றோம். எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தினூடாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டுதலை குறித்து இங்கே பேசுகின்றார். நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம் எவ்வளவாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபையினரை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவராக இருக்கிறதை குறித்து நாம் இந்த வசனத்தின் ஊடாக பார்க்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் மேன்மை பாராட்டுவதற்கென்று ஒரு சில இடங்கள் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்றார். நாம் சில இடங்களில் சில விஷயங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கான தருணங்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் உலக பிரகாரமான ஜனங்களிடத்தில் ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் போய் தெசலோனிக்க பட்டணத்தின் விசுவாசிகளை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. நம்முடைய மேன்மை பாராட்டுதல் உலகத்தின் ஜனங்களோடு இருக்கக்கூடாது. தேவன் செய்த காரியங்களாக இருந்தாலும் விசுவாசிகளின் நடுவிலே நம்முடைய மேன்மை பாராட்டுதல் இருக்க வேண்டும் என்கிறதை குறித்த ஒரு நல்ல உதாரணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இன்றைக்கு இந்த வசனத்தினூடாக கொடுப்பதை நாம் பார்க்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அநேக சமயத்தில் நான் ஊழியத்திற்காக பிரயாணப்பட்டு இந்திய தேசத்திலும் சரி வெளி தேசங்களுக்கும் நான் செல்லும் பொழுது அங்கே நான் போகும்பொழுது தேவன் எனக்கு என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிற ஊழியத்தை குறித்தும் பொறுப்புகளை குறித்தும் எவ்வளோ அற்புதமான விசுவாசிகளை பெங்களூர் ஹார்வெஸ்ட் திருச்சபையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்கிறதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவது உண்டு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் எவ்வளோ அருமையான தலைவர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எவ்வளோ அருமையான ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில் கொடுத்திருக்கிறார், எவ்வளவாக அவர்கள் தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவ ஊழியத்தை செய்வதற்கு வாஞ்சவுள்ளவர்களாக என்னோட கூட தோள் கொடுத்து தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறார்கள் என்கிறதை குறித்து அவருடைய அர்ப்பணிப்பை குறித்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் மேன்மை பாராட்டின அநேக சம்பவங்களை நான் நினைவு கூறுகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான தேவ ஜனங்களுக்காக கர்த்தருக்குள்ளே அவர்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவது அது நல்ல ஒரு காரியம். ஏனென்றால் தேவன் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நாம் மேன்மை பாராட்டி மற்றவர்களை குறித்து நல்ல காரியங்களை எடுத்து நாம் சொல்லும் பொழுது கேட்கிறவர்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருவது மாத்திரமல்லாமல் அந்த காரியங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கின்றது. ஒருவர் இப்படியாக சொன்னாராம், உன் உபத்திரவத்தை உன்னுடைய எதிராளியாக வைத்துக் கொள்வதற்கு பதிலாய் உன் உபத்திரவத்தை உன் நண்பனாக்கிக் கொள். தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இருந்த பிரச்சனையே உபத்திரவம் தான். கிறிஸ்துவின் நிமித்தமாய் ரட்சிப்பு நிமித்தமாய் அவர்கள் உபத்திரவத்தை சகிக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனால் உபத்திரவத்தை சகிப்பது ஒரு காரியம், உபத்திரவத்தை எடுத்து அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது இன்னொரு காரியம். நாம் எல்லாரும் உபத்திரவத்தை குறித்து புலம்புவோம், கலங்குவோம், வேதனைப்படுவோம், நாலு பேர்கிட்ட சொல்லுவோம், ஓடு அழுவலாம் தான் நம்ம நினைப்போமே தவிர உபத்திரவத்தை நம்முடைய நண்பனாக்கி கொண்டு உபத்திரவத்தின் ஊடாக தேவன் செய்ய போகிற நன்மையான காரியங்களையும் தேவனுடைய திட்டம் வழங்கப்பட போவதை குறித்து அநேக நேரத்தில் நாம் மகிழ்ச்சி கொண்டு உபத்திரவத்தை நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்துவது நம்முடைய இயல்பான குணாதிசயமாக இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நமக்கு எதிராக தீமையாக வருகிற காரியங்களை கூட ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார் என்று ரோமர் கீதம் நிருபத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற வசனத்தை நான் உங்களுக்கு நினைவு பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஒருவர் இப்படியாக சொன்னாராம், உன் மீது ஜனங்கள் செங்கலை வீசுவார்கள் என்று சொன்னால் அதை வைத்து கொண்டு நீ 2 காரியத்தை செய்யலாம். ஒன்று, வீசுகிற ஜனங்களுக்கு எதிராக அவர்களிடத்திலிருந்து தூரம் செல்வதற்கு அவர்களிடத்திலிருந்து பிரிந்திருப்பதற்கு ஏதுவான ஒரு மதிலை கட்டலாம், இல்லாவிட்டால் மற்றவர்களோட கூட இணைந்திருப்பதற்கு ஒரு பாலத்தை கட்டலாம். எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் கிறிஸ்தவ ஜீவத்தில் கிறிஸ்துவு நிமித்தமாக ரட்சிப்பு நிமித்தமாக உபத்திரவத்தை அனுபவிக்கும் பொழுது அதை நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றிக்கொள்ள தேவன் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது. தெசலோனிக்க சபையின் மக்களைப் போல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இவர்கள் தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், ஒவ்வொரு உபத்திரவங்களையும் அவர்கள் நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியமாக, அதிலிருந்து ஒரு நன்மையை பிறப்பிக்கக்கூடிய ஒரு காரியமாக அவர்கள் மாற்றுவதற்கு ஏதுவாக இருந்தது. இன்றைக்கு எதை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம்,
எதை பாடு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம்? எல்லா சூழ்நிலை நடுவிலையும் கர்த்தர் சகலவற்றையும் இன்றைக்கு உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். கர்த்தருடைய கரமங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ரெண்டு அமைச்சருக்காக ஜெபிக்க போகிறோம். பிரலாத் ஜோஷிக்காக ஜெபிக்க போகிறோம். அவர் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் உடைய மினிஸ்டராக இருக்கிறார். அதோடு கூட நாராயண் தட்டு ரானே அவருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவரும் கூட ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் உடைய அமைச்சராக இருக்கிறார். தேவன் தாம் இந்த ரெண்டு அமைச்சர்களையும் நம்முடைய தேசத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, தர்மையான காலை வேளையில் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் வந்து உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசித்து ஆண்டவரே நீ தந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் கூட கடந்த இரவு முழுவதும் நீ எங்களை கண்மணி போல காத்து புதிய ஜீவனை தந்து வாழ்க்கையை தந்து வாழ்வை தந்து பலனை தந்து சுகத்தை தந்து எங்களை வாழ வைத்திரு உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இறக்கங்கள் நிமித்தமாக இந்த நாளை காண செய்ததற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே இந்த தினசரி முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய தினசரி வேத பாடத்தை ஆண்டவரே தியானத்தை கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்காக சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் சிறியோர்கள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சிறிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வந்து உம்முடைய பாதத்தில் நினை நிறுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவரே இவர்களுடைய கரத்தை பற்றி கொண்டு நீங்க வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளவர்களாக இவர்கள் வாழ கர்த்தாவே. இவர்களுடைய உபத்திரவங்களின் நடுவில் கூட அந்த உபத்திரவத்தை இவர்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிற அளவுக்கு அந்த உபத்திரவத்தின் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் காணக்கூடிய அளவுக்கு தேவரீர் நீர் பலப்படுத்தி விசுவாசத்தில் இவர்கள் வளருவதற்கு ஏதுவான கிருபையை செய்யுங்க. சோர்ந்து போயிருக்கிறவர்கள் இந்த காலவளை தட்டி எழுப்புவீர் ஆகண்டவரே. பரத்திலிருந்து உம்முடைய உன்னத பலன் அவர்கள் மேலே இறங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும் விசேஷமாய் உம் நிமித்தமாய் ரட்சிப்பு நிமித்தமாய் உம்முடைய நாமத்து நிமித்தமாய் உமக்கு கீழ்ப்படிவது நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகள் உபத்திரவத்தை கடந்து போகும் பொழுது உம்முடைய வசனத்தின் ஊடாக நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் அறிந்து உணர்ந்து செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலவெளியில் கூட எங்கள் தேசத்தின் அமைச்சர் ஆகிய பிரலாத் ஜோஷிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த அமைச்சரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, சுகம் பலன் நீங்கள் தந்து அவர்களை வழிநடத்துவீர் ஆக உம்முடைய கரம் அவர்கள் மேலே நீர் வைத்து தெய்வீக ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர் எடுக்கிற தீர்மானங்கள் அவருடைய ஆலோசனைகள் எல்லாவற்றும் உம்முடைய பரத்திலிருந்து நீங்க அவருக்கு தந்து நீர் அவர்களை வழி நடத்துவீராக. அதோடு கூட ஆண்டவரே நாராயண் தத்து ராணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபையின் கரம் அவர்கள் மேல வைத்து அவர்கள் எடுத்துக் கொள்கிற ஒவ்வொரு தீர்மானங்களில் தெய்வீக ஞானம் விளங்கப்படத்தக்கதாய் தேவ கரம் அவர்கள் மேல அமர்ந்து இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக எங்கள் தேசத்தின் மீது அதிகாரிகளை நீர் வைத்திருக்கிறீர் என்று அங்கீகரித்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்க இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இந்த டெய்லி டிவோஷன் பார்க்கிறாங்களோ அவங்களுடைய தேசங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க தேசத்தின் ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களோட கூட இருக்கட்டும். பிறந்த நாளை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளுடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபை பிரசனம் இந்த புதிய வருஷத்தில் அவர்களோட கூட இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் திரியக நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தேவ கிருபை பிரசன்னம் சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. உபத்திரவத்தின் நடுவிலும் கூட கர்த்தரை தேடுங்கள். உங்களை விசுவாசம் பலப்படுத்தப்படட்டும். கர்த்தர் உங்களை உபத்திரவத்தின் நடுவில் கூட உங்களை உபத்திரம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவ பிரசன்னம் உங்களோட இருக்கட்டும். நாளை மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் காட் பிளஸ் யூ. குட் பை.